வேளாண்மை துறை நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு துறைகள் ஒன்றாக சேர்த்து, அதாவது ஊரக வளர்ச்சித்துறை, வனத்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, கால்நடைத்துறை, பால்வளத்துறை, கூட்டுறவுத்துறை, மீன்வளத்துறை, வருவாய்த்துறை, தொழில்துறை, எரிசக்தித்துறை போன்ற பல துறைகள் வேளாண் துறைகளாக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியினை ஒன்றிணைத்து வேளாண் துறைக்கென தனியாக நிதிநிலை அறிக்கை படித்ததை தவிர வேளாண்மைக்கும் விவசாயிகளுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடோ புதிய திட்டங்களோ எதுவும் இல்லை. பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகளை ஒன்றாக இணைத்து வேளாண் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கார். இதனால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் கிடையாது. ரெண்டாயிரத்தி 2021 செப்டம்பர் பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கின்ற பொழுது. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விலை 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதுவரை வழங்கவில்லை. அதேபோல் ஒரு டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஆதார விலையாக 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் வருகின்ற நடப்பாண்டுக்கு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையோடு சிறப்பு ஊக்கத்தொகையாக 250 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதே தேர்தல் நடக்கின்ற பொழுது விவசாயிகளை கவர்ச்சிகரமாக அறிவிப்பை கொடுத்து விவசாயிகள் வாக்குகளை பெற்ற பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை மறந்து, விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்து அரசாங்கம்தான் இந்த விடியா திமுக அரசு என்பதை இன்றைக்கு விவசாயிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் டெல்டா மாவட்டத்தில் 2023 ஆம் ஆண்டு போன ஆண்டு, அதாவது 23-24 குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டு முழுமையாக தண்ணீர் இல்லாத காரணத்தினால் சுமார் டெல்டா மாவட்டங்களில் 3.50 லட்சம் ஏக்கர் நிலம் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்துள்ளது. இந்த குறுவை சாகுபடிக்கு இந்த விடியா திமுக அரசு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இடம்பெறாத காரணத்தினால் இந்த 3 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டுத் தொகை கிடைக்கவில்லை. அந்த தொகையை இந்த அரசு கொடுக்க வேண்டுமென்று நான் அறிக்கையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக, சட்டமன்றத்திலும் நான் விவசாயிகளின் சார்பாக அந்த கருத்தை எடுத்து வைத்தேன். ஆனால் இந்த பட்ஜெட்டிலும் நிதிநிலை அறிக்கையிலும் அதை குறிப்பிடவில்லை. வேளாண் நிதிநிலை அறிக்கையிலும் விவசாயிகள், டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு எந்த இழப்பீட்டுத் தொகையும் அறிவிக்கப்படவில்லை. இது மிக வேதனைக்குரியது. இனி இந்த ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகாலமாக குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்க்கப்படுவதில்லை. இதனால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். இனி வருங்காலத்திலாவது இந்த விடியா திமுக அரசு விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்ட துன்பங்களை அறிந்து இப்படி இயற்கை சீற்றத்தினால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் அவர்களை சேர்க்கப்பட்டு உரிய முறையில் இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தருவதற்கு இனி வருங்காலத்தில் குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை திட்டத்தில் இடம்பெற செய்ய உரிய நடவடிக்கை இருக்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.